ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்லாஷ் ஆன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோம், ஜெய் கணேஷ் ஏஜென்சினோட ஓனர் மிஸ்டர் மாரிக்கணி இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், அவங்க சீசன் டைம் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நிறைய யூனிட்டும் கூட இருக்குது. அது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா நோட் புக் யாவர ஆரம்பிச்சிட்டாங்க போல. என்ன சார் இதெல்லாம்? இதெல்லாம் நோட் புக் கிடையாது, டைரி மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு சார். ஃபஸ்ட்டில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாரோட ஆடியன்ஸோட பெரிய விருப்பம் வந்து எப்படி டைரி வந்து தயாரிக்கிறாங்க. அதுவும் சிவகாசியில் நிறைய பிரிண்டிங் ஷாப் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அந்த இவங்களுடைய ரிலேஷனுடைய ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே இருந்தால் நமக்கு டைரி எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் ஆகி வந்து வருது. இப்போ அந்தந்த சீசன் டைமில் இது வந்து எப்போருந்து எப்போது சார் இதுக்கு வந்து சீசன்? இது வந்து எப்போவுமே டைரி பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும், உங்களுக்கு ஜனவரி வரைக்கும். ஸோ இந்த சரிபட்டு இந்த டைரி மேனுஃபேக்சரிங் மட்டும்தான். இப்போ டைரினா நான் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிட்டு போயிடுவேன். இதில் நம்ம அதுவும் சிவகாசியிலங்கும் போது இதில் என்ன, அதாவது என்ன சார் ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னா சிவகாசியில் வந்து நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் போய் டைரின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டைரி எடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் இருக்கிறத தான் வாங்கிட்டு வர முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்குங்க டைரியில். ஸோ இந்த வெரைட்டியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெரைட்டி செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே கொடுத்துக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். காஸ்ட் வைஸு நீங்கள் அங்கே என்ன வாங்குறீங்களோ அதில் 50% காஸ்ட் தான் இங்கே வரும். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் என்ன டைரி, இந்த காஸ்ட் டைரி என்ன ரேட்டு நீங்கள் வாங்குறீங்களோ அதோட பாதி ரேட் தான் எங்கள்ட கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரி வந்து சிவகாசியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த யூனிட்டை செக் பண்ணிக்குவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரி. ஸோ அவங்களோட யூனிட் போவோம். யூனிட் போயிட்டு என்ன மாதிரி ப்ராசஸில் வந்து டைரி வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக இதே இடத்துல உட்காந்து இந்த டைரி என்னென்ன நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. சிவகாசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசுக்காக இருக்கட்டும், பிரிண்டிங்காக இருக்கட்டும், இங்கேருந்து தான் வந்து எல்லா பக்கமும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல யாருமே பண்ணாத ஒரு யூனிக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேலண்டர், மந்த்லி கேலண்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரியை பற்றி பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம யூனிட்டுக்கு போயிட்டு லைட்டாக பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து சார்ட்டே வந்து மாரிக்கணி சார்ட்டை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்களுடைய இந்த டைரி யூனிட்டில் வந்து என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சார், இப்போ நம்ம டைரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம், டைரி என்ன மாதிரி வந்து இப்போ ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்காக வியூ பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக வாங்க. ஒவ்வொரு மிஷினரிஸும் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணலாம், வாங்க. இதாங்க நம்மளோட டைரிக்கு வந்து அந்த இன்னர் ஷீட் அடிக்கிற மிஷினு, சிங்கிள் கலர் மிஷின். நம்ம சும்மா பிளைன் பேப்பர் அப்படி கொடுக்குறோம், கொடுத்து அதில் உள்ள இன்னர் சைடில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குங்கிற மேட்ரு எல்லாமே இங்கே அடித்து ப்ராசஸ் கொண்டு வரோம். அவங்க அடித்த ஒன்று பேப்பர் ஒரு பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பிரிண்ட் ஆகி வர்ற இன்னர் ஷீட்டு. ஸோ டைரிக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணுற ஷீட் அதுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். இது பிரிண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம பிரிதி எடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் உள்ளே பார்ப்போம். இதுதான் நம்மளோட பிரிதி எடுக்கிறது, அதாவது டைரி அது உள்ள இன்னர் ஷீட்டு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அதை அலைன்மெண்ட் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி ரெடி பண்ணுறது. ஸோ இதுதான் பிரிதி எடுக்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸில் பிரிதி எடுப்பாங்க. பிரிதி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷீட்டை வந்து இங்கே கொண்டு வந்து அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் மிஷினு. ஸோ இதில் அந்த பிரிதி எடுத்த ஷீட்டு உங்களுக்கு டைரிக்கு வந்து ஸ்டிச் ஆகும். ஸோ ஸ்டிச் ஆகிற ப்ராசஸ் இதுதான். ஸ்டிச்சிங் முடித்ததும் நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ராசஸோட ஸ்டாக் வந்து இந்த மாதிரி டைரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதான் நம்ம ஸ்டிச்சிங்கோட ஸ்டாக்கு. அடுத்து
அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ரேப்பர் வச்சுருப்போம். இதை வந்து இப்போ வந்து அட்டை வச்சு பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்து கட்டிங் செக்ஷன். நம்ம அந்த ஸ்டிச்சிங் பண்ணி அந்த டைரியை அந்த உள்ளதெல்லாம் சரி பண்ணி கட் பண்ணி இங்கே கட்டிங் மிஷினில் வச்சு கொண்டு வந்துடும். இதான் நம்ம கட்டிங் மிஷின். ஸோ இதில் வந்து அந்த டைரி எல்லாமே கட் பண்ணி டைரியாக ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வரோம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, எல்லாம் இது பண்ணி சரி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பைண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பைண்டிங் ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ பைண்டிங் பண்ணதுக்கு இந்த ஒரு இதை வந்து ஒட்டி சும்மா அந்த ரேப்பரில் வச்சு உள்ளே பைண்ட் பண்ணுவாங்க. இதான் அந்த டைரி பைண்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ பைண்ட் பண்ணி இன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டைரி நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட டைரியோட ஸ்டாக்குங்க. ஏற்கனவே கொடுத்துருக்குற கஸ்டமரோட ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மேனுஃபேக்சரோட ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம மற்றபடி விலை நிலவரம் அந்த டிசைன் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆஃபீஸில் வச்சு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் மிஷின்ஸ் இதெல்லாம் ஒருதுனால சவுண்டாக இருக்கிறதுனால கிளாரிட்டி இருக்காது. ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இது பேப்பராக இருக்கட்டும், அது மாதிரி எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறது, அண்ட் இதோட ப்ரைஸு குவாலிட்டி எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை டைரி எனக்கு வேணும் அப்படின்னு கம்பெனியிலேருந்து ஆர்டர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு உங்கள்கிட்ட உள்ள கேட்லாக் கொடுங்க, மாடல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட கேட்லாக் வந்து உங்களுக்கு அனுப்புவோங்க. இதுதாங்க நம்மளோட கேட்லாக். ஸோ இந்த கேட்லாகில் வந்து உங்களுக்கு இந்த கேட்லாகில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவோம். ஸோ நம்மகிட்ட என்னென்ன டைரி இருக்குது, விஐபி டைரி அவைலபிள் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் டைரி இருக்குது, ராயல் டைரி இருக்குது, சுப்ரீம் டைரி இருக்குது, ஆல் டைம் டைரி இருக்குது. ஸோ அந்த அஞ்சு வெரைட்டி தாங்க டைரி. ஸோ அந்த அஞ்சு வெரைட்டியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இதில் காட்ட போகிறோம். ஸோ இதிலே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 501 இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு டிசைன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் எந்த டிசைன் நம்பரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். இப்போ இன்கேஸ் நான் 501 நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில் வந்து அதில் கிளியராக மென்ஷன் ஆகிடும். ஸோ அதோடய சைஸ் 9.5x7 சைஸு டைரி சைஸு. ஸோ அதில் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் டேட் வந்து கிளப்பாக இருக்கும். குவாலிட்டி வந்து மேப்லித்தோ பேப்பர் சிங்கிள் கலர் பிரிண்டிங்கில் உள்ள இன்னர் சைடு இருக்கும். ஆர்ட் பேப்பர் 8 pageல வந்து மல்டி கலர் பிரிண்டிங் வந்து இதில் இருக்கும். மந்த் வைஸ் இண்டெக்ஸ் கட்டிங் போர்டு இருக்கும். ஸோ இது எல்லாம் இம்போர்ட்டட் லெதர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஐபி டைரிங்க. ஸோ அந்த விஐபி டைரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து லெதர். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இதில் வந்து மந்த்லி கட்டிங் இருக்கும். ஸோ அந்தந்த மாதத்துக்கு வந்து என்னென்ன நீங்கள் எந்தெந்த மாதத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த மாதத்துக்கு போகும். ஸோ அதில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் அந்த விஐபி டைரி எங்கள்கிட்ட வந்து ரெகுலராகவே இருக்கும். இது வந்து இதுதான் வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணிக்கிற 501 டிசைன் நம்பர். பார்த்திங்கன்னா அதே விஐபி டைரி சைஸ் வந்து பெரிய சைஸு, சேம் சைஸு 9.5x-7.5x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் இதுக்கு பதிலாக இதில் கார்ட்போர்டு இருக்கும். ஸோ கார்ட்போர்டு ஈவி கட்டிங் வச்சு உங்களுக்கு ரேப்பர் இருக்கும். ஸோ இது வந்து மற்ற இதெல்லாம் சேம் தான். அந்த டைரியில் என்ன இருந்துச்சோ அதில் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இருந்தது லெதரு, இதில் இருக்குது கார்ட்போர்டு. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து 4 variety காட்டியிருக்கிறோம். ஸோ 501, 502, 503, 504. ஸோ 503, 504ங்கிறது ரேப்பர் டிசைன் மட்டும் மாறுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரேப்பர் டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இது 503, இது 504. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம மென்ஷன் ஆகிருக்குது எக்ஸிக்யூட்டிவ் டைரிங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரிங்கிறது சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 9.25x-7.25x. ஸோ நம்ம விஐபி டைரி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 1/2 ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்கும், ஹைட்லேயும் லென்த்லேயும். ஸோ அந்த இது தான் வித்தியாசம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டைரி. எக்ஸிக்யூட்டிவ் டைரியில் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ஸின் மாடல் இருக்குது. ஸோ இது வந்து
இதுதான் நம்ம டிசைன் நம்பர் 505 மென்ஷன் பண்ணியிருப்போம் ரெக்ஸினோட. ஸோ இது வந்து ரெக்ஸின் கவரு. ஸோ சைஸ் மட்டும்தான் சின்ன டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி டைரி எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சொல்லியிருக்கிறது வந்து இப்போ 506ங்கிறது அதே சைஸு. உங்களுக்கு அந்த ரெக்ஸின் நம்ம யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இதில் என்ன பண்ணுறோம், கார்ட்போர்டு அட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்ட்போர்டு அட்டை யூஸ் பண்ணுறோம், அதே சைஸு, மற்றபடி உள்ளே இருக்கிற டைரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேம் இன்ஃபர்மேஷன் தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம இதிலே மென்ஷன் பண்ணியிருப்போம் 507 514 வரைக்கும் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் டைரி. ஸோ இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம மேலே சொல்லியிருந்தோம், அதே கார்ட்போர்டில் இருக்குள்ள அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். உங்களுக்கு ஒன்லி ஒன்று என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற ரேப்பர் மட்டும் டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 506, இது 507 டிசைன் நம்பர், 507 டிசைன் நம்பர், 508 டிசைன் நம்பர், 509 டிசைன் நம்பர், 510 டிசைன் நம்பர், 511 இது வந்து டிசைன் நம்பர், 512 ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரியில் டிசைன் நம்பர், 513 இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரியில் டிசைன் நம்பர், 514 ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைரி வேணுமோ அந்த டைரியோட டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது விஐபி சைஸு, அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் சைஸு, அடுத்து வந்து ராயல் டைரி. ராயல் டைரிங்கிறது நம்ம பழைய அந்த டைரியை விட இது சைஸு குறைங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9.25x7.25 இந்த சைஸ் வந்து இதில் 8.5x5.5 சைஸ் மாறுது. ஸோ சைஸ் மாறும்போது டைரி சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இது சிங்கிள் டேட்டா டைரி தான், சாட்டர்டே சண்டே மட்டும் கிளப்பாக இருக்கும், மற்ற எல்லா டேட்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம இந்த எல்ஐசி இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாடல் டைரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நமக்கு அந்த ரெக்ஸினு லெதர் இந்த இதெல்லாம் கிடையாது, இதில் டைரெக்டாகவே கார்ட்போர்ட் மாடல். ஸோ இது பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் 515. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கிறது டிசைன் நம்பர் 515 என்ன இருக்குமோ அதே தான் 516-522. ஸோ எப்போயுமே வந்து இந்த டைரி மாடல் தான் வரும். ஸோ இதில் வந்து என்னென்ன வருங்கிறத உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ இது நம்ம டிசைன் நம்பர் 516 ராயல் டைரி, 517, 518, 519, 520, 521, 522. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதுலே வந்து ரொம்ப சைஸ் சின்ன டைரின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் டைரி. ஸோ 8.5x5.5 சைஸ் தான். பேப்பர் வந்து ஒரே நாளில் வந்து ரெண்டு டேட் இருக்குங்க, டபுள் டேட், டபுள் டேட் சேர்ந்து ஒரு சிங்கிள் பேப்பர். ஸோ பேப்பர் வந்து உள்ளே இருக்கிறது கம்மியாக இருக்கும், அதுதான் வந்து உங்களுக்கு இது. ஸோ இதுதான் ரேட் இருக்கிறதுலே சீப்பான காஸ்ட்டான இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு மாடல் தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ரேப்பர் வந்து எனக்கு இந்த சின்ன டைரி வேணும், ஆனால் எனக்கு இந்த ராயல் டைரியில் உள்ள ரேப்பர் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது ஆல் டைம் டைரிங்க. ஆல் டைம் டைரியில் வந்து சுமால் ஒன்று இருக்குது, பிக் இருக்குது. ஆல் டைம் டைரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, டைரியில் வந்து டேட் இருக்காது. ஸோ இப்போ 2022 தான் அந்த நான் டைரியை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி பிளெயினாக தான் உள்ளே இருக்கும். டேட் போகிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் மேலே இருக்கும், நீங்களாக டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை 1 வருஷத்தில், 2 வருஷத்தில், 10 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஆல் டைம் டைரி. இந்த டைரி வந்து இப்போ இதுக்கு அடிக்கணும் அப்படின்ல, இதை வந்து எப்போனாலும் நீங்கள் எப்போனாலும் இதை யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இதில் போட்டது கூட இந்த டைரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். நம்ம பட்டாசுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது கூட சரி, எதுக்கு அவங்க ஒரே வருஷத்தில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்து யூஸ் பண்ணால் கூட வேணும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணோம். இப்போ இந்த டைரி வந்து ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப வாண்டட் இருக்குது. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இன்விடேஷன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் முன்னாடி இன்விடேஷன் அடித்தா கொடுத்தா இன்விடேஷனை கீழே போட்டுருவாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டைரி டைரியிலே மேலே வந்து அவங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளை பேர் எல்லாமே போட்டு உள்ள எல்லா டீட்டெயிலும் கொடுத்து டைரியாகவே இப்போ போய் கொடுத்துட்றாங்க. ஸோ டைரி கொடுத்துட்டா அந்த டைரி வந்து உங்களுக்கு டேட் இல்லாமல் வந்துச்சுன்னா அவங்க எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து இப்போ நாங்களே நிறைய அடித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கூட நாங்கள் அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணி காட்டிக்கிறோம். ஆல் டைம் டைரியிலே நம்மகிட்ட வந்து ரெண்டு சைஸ் இருக்குதுங்க, ஒரு சுமால் ஒரு பிக்கு. சுமால் சைஸுக்கும் பிக்கு சைஸுக்கும் என்னென்னா அந்த சைஸ் தாங்க வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ உள்ளே இருக்கிற பேப்பரு எல்லாமே ஒரே அளவு தான். நீங்கள் வந்து இது வந்து நம்மளோட அந்த எக்ஸிக்யூட்டிவ் சைஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்தளவு சைஸ் இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக சின்ன சைஸ் இருக்கும். இப்போ நார்மலாக அந்த டைரியை வந்து நான் வாங்குகிறோம், இதில் என் கம்பெனி விளம்பரம் போடணும், இது பண்ணணும், அதை என்ன பண்ணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் அடித்து கொடுப்போங்க, முன்னாடி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு,
இதுவும் பண்ணலாம். இல்லை எனக்கு உள்ள என்னோடய கம்பெனி டீட்டெயில் எதுவும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயிலும் உள்ளே பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். இது ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் டீட்டெயில் தான் வரும். இந்த கஸ்டமருக்கு வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு மல்டி கலரில் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து உங்களோட ரேப்பரே வேண்டாம், என்னோடக்கு என்னோடய கம்பெனி ரேப்பர் போட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னிங்கன்னா அதுவும் எங்களால் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களோட கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அதை போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் மட்டும் இந்த சைஸில் பண்ணி கொடுங்க, எனக்கு என்னோட கம்பெனி ஆட் போட்டு பண்ணி கொடுங்கன்னு நின்னிங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து உங்கள் டிசைன் உள்ளே வந்து நீங்கள் எதுவும் பண்ண எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாமி படம் போட்டு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும், இது பண்ணி கொடுக்கணும், எந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உள்ளே இந்த மாதிரி படம் வைக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும், அப்ளிகபிள் ஆகும். இப்போதைக்கு கரண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம்னா 25% இப்போ நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்க முடியாது, அந்த காஸ்ட்லேருந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். December 15th வரைக்கும் தான் ஆர்டர்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டர் தேவைப்பட்டால் மட்டும்தான் புக் பண்ணுவோம். அதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 25% டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். 360 ரூபா அதோடய காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 270 ரூபாய்க்கு இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும். ஸோ அடிஷ்னலாக என்ன காஸ்ட் வரும்னா நீங்கள் வந்து இதில் நம்ம ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 200 நம்பர் டைரி எனக்கு ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணுறேன் என்ன காஸ்ட் வரீங்கன்னா ஒரு 250 ரூபீஸ் டோட்டலாக வருங்க. ஸோ டோட்டலாக 250 ரூபீஸ் வரும்போது 200 டைரிக்கு ஒரு டைரிக்கு 1 ரூபா கூட வராது. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு பேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுங்க, மல்டி கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னிங்கன்னா ஸோ அந்த மல்டி கலர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜுக்கு உங்களுக்கு 10 ரூபீஸ்லேருந்து 50 பெரிய டைரியாக இருந்தால் 15 ரூபீஸ் வரைக்கும் காஸ்ட் வரும். சின்ன டைரி நார்மல் டைரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபீஸ் வரைக்கும் காஸ்ட் வரும். வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஐபி டைரியில் கார்ட்போர்டு, நம்ம லெதர் பார்த்தோம், கார்ட்போர்டு ரேட்டு 180 ரூபீஸ் அதில் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிறோம். 180 ரூபீஸில் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட்டுங்க, 45 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிரும். ஸோ 45 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும்போது 135 தான் உங்களுக்கு இது காஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட் வரும்போது அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, உள்ளே எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பேஜ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சைஸில் வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு. ஸோ கார்ட்போர்டு வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் 130 ரூபீஸ் போட்டிருப்போம். 130 ரூபீஸுங்கும் போது உங்களுக்கு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும்போது 97 ரூபீஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் பிரிண்டிங்கு எது கொடுத்தாலும் எல்லாம் சேர்ந்து மொத்தமே உங்களுக்கு 100 ரூபீஸ் தான் வரும். இந்த டைரி உங்கள் ஊரில் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 200 to 250 சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே நீங்கள் பிரிண்டிங்கெல்லாம் அடித்தது போக இங்கே வந்து நீங்கள் 100 ரூபீஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ராயல் டைரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ராயல் டைரிங் வந்து இந்த எல்ஐசி இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த டைரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் ஒன் டே டைரி தாங்க, இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90 ரூபீஸ் அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக 25% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு 65 to 67.5 இதில் பிரிண்டிங் எல்லாம் சேர்த்திங்கன்னா எல்லாம் முடித்தா உங்களுக்கு 70 ரூபீஸில் உங்களுக்கு லேண்டிங் காஸ்ட் ஆகிடும். அடுத்து வந்து நமக்கு சுப்ரீம் டைரி, சுப்ரீம் டைரியெலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அந்த டபுள் டேட் இருக்கும். ஸோ டபுள் டேட் இருக்கிற சின்ன டைரி இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 52 ரூபீஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் போக 40 ரூபீஸ் வருங்க. ஸோ 40 ரூபீஸ் தான் உங்களுக்கு மொத்தமே காஸ்ட் வரும். அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஆட் ஆகும். ஸோ இருக்குதுல உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கம்பெனி, எனக்கு என் கம்பெனியில் கொஞ்சம் ஸ்டாஃபுகளுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக பட்ஜெட் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஆல் டைம் டைரிங்கிறது எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் 2022க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது, நீங்கள் இதை வந்து ஒரு நோட்பேட் மாதிரி எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சின்ன சைஸு பெரிய சைஸு, சின்ன சைஸ் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிற ரேட்டு 58, பெரிய சைஸு 72 ரூபா. ஸோ அதில் 25% டிஸ்கவுண்ட் போக இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 43 ரூபீஸ் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 53 ரூபீஸ் தான் வரும். ஸோ ரெண்டுமே இது பிரிண்ட்டு எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சேர்த்தா உங்களுக்கு 45 உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருங்க, இது 55 முடிஞ்சிடும். ஸோ இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிறோம்லையே அந்த ஒரு நார்மலாக என்ன ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தோம்னா ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் ஆகும். ஸோ 30 ரூபீஸ் கல்யாண பத்திரிக்கையை போய் நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் கொடுப்பீங்க, நீங்கள் வெளியே வந்தது அவங்க அதை குப்பையில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரியில் இது அட்டையில் உங்களோட இதெல்லாம் கொண்டு வந்து பின்னாடி உங்களோட டீட்டெயிலெலாம் கொண்டு வந்து இதில் உள்ளே ஓப்பன் பண்ணது உங்கள் பத்திரிக்கை இருக்கிற மாதிரி உள்ளே செட்டப் பண்ணி அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க 2022 டைரியில் போட்டு கொடுத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க. இதே இது நீங்கள் ஆல் டைம் டைரியில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க 10 வருஷம் ஆனாலும் உங்கள் கல்யாண பத்திரிக்கை அவங்க வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டைரியை யூஸ் பண்ணுது. இப்போ டைரி ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்னால் நீங்கள் கேட்லாக் வாங்குவீங்க, பேமெண்ட் என்ன டிசைன் செலக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு
பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேமெண்ட் எப்படின்னா 50% அட்வான்ஸ் வாங்குவாங்க. 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்கள் ஒர்க் எல்லாமே ப்ரிண்டிங் ஒர்க்குங்கனால மினிமம் கண்டிப்பாக 50% அட்வான்ஸ் வாங்குவோம். வாங்கிட்டு உங்கள் மினிமம் உங்கள் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்கள் இதை போட்டதுக்கப்புறம் என்றைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோமோ அன்றைக்கி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு 500 டைரி 1000 டைரி கொடுக்கு 100 டைரி இப்படி கொடுக்குறதுனாலே இதில் எங்களுக்கு எங்கே டைம் டிலே ஆகும்னா உங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், இதை ரெடி பண்ணியிருக்கோம் இது கரெக்டாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் செக் பண்ணி அமைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணுவோம். அது மீன் டைமில் வந்து எங்கள்கிட்ட டைரி இது ரெடியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு உங்களுக்கு ஒரு 3 to 4 days டிஸ்பேச் பண்ணிடுவோம். இன்கேஸ் எங்களுக்கு டைரி அவைலபிலிட்டி இல்லை ஓடிக்கிட்டு இருக்கே வரணும் அப்படின்னா, ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒன்று பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து டைரி ஆர்டர் கொடுத்ததுலேருந்து மேக்ஸிமம் 7 to 10 days உங்கள் கையில் கண்டிப்பாக டைரிஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்துருந்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப வணக்கம். ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க டைரியை பற்றி, A to Z உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கோம். இதை முக்கியமாக இவங்க சொன்ன அந்த யூனிக்கான விஷயம், இந்த இடத்துல வந்து ஒரு கல்யாண இன்விடேஷனாக இருக்கட்டும், புதுமனை புகுவிழா அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையெல்லாம் நம்ம இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே கிழித்து கண்டிப்பாக உடனே வந்து துறப்பட்டுருவாங்க. ஆனால் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஞாபகார்த்தமாக எப்போவுமே இருக்கும், ஆண்டாண்டு காலமாக இருக்குங்க மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு யூனிக்காக தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு என்ன, நான் இப்போ தான் வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு எடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட எல்லாத்துக்குமே பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும்னு. மினிமம் வந்து ஆர்டர்னால் எவ்வளோ டைரி சார் இருக்கும்? டைரி வந்து மினிமம் 50 நம்பர்ஸ் ஆர்டர் எடுப்போம் சார். என்னென்னா ப்ரிண்டிங் கேப்புக்குவாங்க. ஸோ ப்ரிண்டிங் எடுக்கணும்னா ஒரு 50 நம்பர்ஸ் இருந்தால் தான் ப்ரிண்டிங் பண்ண முடியும். இல்லை அதாவது 50 வேணும்னு சொல்லி 50 நம்பர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா போதும். ஸோ 50 கொடுத்தாலே 50 கொடுத்தா போதும். 50 கொடுத்தா ப்ரிண்டிங் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதாவது ஸ்மால் டைரியிலையுமே 50 தானா? ஸ்மால் டைரி பிக் டைரி எந்த டைரி எடுத்தாலுமே 50 டைரி கொடுத்தோம். இப்போ நீங்கள் வந்து அந்த கேலண்டர் விஷயத்தில் சொன்ன மாதிரி இப்போ நான் இதில் வந்து 50 ஆர்டர் போடுவோம், இல்லை ஒரு 500 ஆர்டர் போடுவோம், எனக்கு ரேட் ரெப்ரன்சேஷன் எதுவும் இருக்குமா, இல்லை அந்த 25% இல்லை அது வந்து 25% தான் உங்களுக்கு காமனாக இருக்கும். எதனாலனா இது வந்து எல்லாமே டைரி வந்து நாங்கள் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்போம். சரி, ஓகே. இந்த உங்களுக்கு ப்ரிண்டிங் வந்து நாங்கள் இந்த ஸ்க்ரீன் ப்ரிண்டிங் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அது வந்து அப்படி கிடையாது, அது வந்து டோட்டலாகவே புதுசாக அடிச்சு கொண்டு வர மாதிரி கொண்டு வருவோம். ஸோ இதில் வந்து டைரியில் வந்து அந்த ஆப்ஷன் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் டைரி ஸ்டாக் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம், இல்லை ஸ்டாக் அடிச்சு வரேன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும், அவ்வளோதான். சரி, ஓகே. பேசினே கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூனிக்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கோம். அதோட கிராக்கர் ஷாப்புக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கீம் ஒன்று அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.